வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான மகிழ்ச்சி தகவல். தீபாவளியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா 50 வயது மேற்பட்டோர்கள், அதாவது முதியவர்கள் மற்றும் பெண்கள், அதாவது கைம்பெண்கள், அப்புறமா மாசம் மாசம் வந்து ஒரு பணம் 1000 ரூபாய்ன்னு சொல்லி ஓஏபி பணம் வாங்குவாங்க அவங்க, மற்றும் ஆதரவற்ற பெண்கள்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் வந்து தீபாவளியை ஒட்டி தீபாவளி பரிசு பொருட்கள் வந்து வழங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. அந்த இலவச பரிசு என்ன, எங்க வழங்குறாங்க, நாம எப்படி அதை வாங்கிக்கணும், தீபாவளிக்கு முன்னாடியே கொடுக்குறாங்களா இல்ல தீபாவளி கிட்ட கொடுக்குறாங்களா அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தமிழகம்னு எடுத்துக்கிட்டோம்னாவே மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரேஷன் அட்டைக்காக இருக்கட்டும், இந்த தீபாவளி பண்டிகைகள் முன்னிட்டு, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைவருக்குமே ஏதாச்சும் பரிசு பொருட்கள் வழங்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உதவித்தொகையிலிருந்து அனைத்துமே வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில தீபாவளி பரிசு பொருட்கள் முதியவர்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து வழங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. அது என்ன பரிசு பொருள் அப்படின்னு முழுக்க பார்த்துடலாம். தமிழகத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சலுகைகளை அரசு அறிவித்து வருகிறது. அந்த வகையில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதியோர் உதவித்தொகை மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இவர்களுக்கு வருகிற நவம்பர் 12ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சியை கோவை கலெக்டர் கிராந்தி குமார் நேற்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 34,544 வேஷ்டி மற்றும் 88,346 சேலைகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைத்து பயனாளிகளுக்கும் வருகிற நவம்பர் 6ஆம் தேதிக்குள் இலவச வேஷ்டி சேலையை வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளார். சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலவசமா வேட்டிகளும் சேலைகளும் வந்து வழங்கிட்டு இருக்காங்க நம்மளோட கோவை மாவட்டத்துல. அது மட்டும் இல்லாம வருகிற நவம்பர் 6ஆம் தேதிக்குள்ள இந்த இலவச வேஷ்டி சேலைகளை வந்து அனைவருக்குமே கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தவும் செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரேஷன் அட்டைக்கு இலவசமா மலிவு விலையில் சர்க்கரை, கோதுமை, பாமாயில் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. தீபாவளியையொட்டி இதெல்லாம் வந்து இலவசமா கொடுக்க போறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது எப்ப இருந்து கொடுப்பாங்க அப்படின்றது கரெக்டா வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகல. ஸோ மக்களே, கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நம்புறோம். இதை வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. 60 வயது மேற்பட்டவர்கள் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆதரவற்ற பெண்கள் யாராச்சும் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.